எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினு. இந்த சேனலில் மாடி தோட்டம் பற்றின என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் வந்து நேயர்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இது மாதிரி வந்து பன்னீர் ரோஜா வந்து இது மாதிரி எப்படி உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி டார்க்காக பூக்குது, அதே மாதிரி வந்து பூக்கள் நிறைய மொட்டு வைக்குது, எங்கள் வீட்டில் வந்து ரோஜா செடி வந்து பூக்கள் ரொம்ப விட மாட்டேங்குது, அப்படியே விட்டாலும் கலர் நல்லா வந்து இந்த மாதிரி பிங்க்காக பூக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு அந்த கேள்விக்கு வந்து பதில் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் ரோஜா வந்து பராமரிப்பு வந்து கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும், அதுக்கு வந்து சரியான நேரத்தில் உயிரூக்கிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய மாடி தோட்டமில் இப்போ ஒரு கிளையிலே வந்து ஒரு 7-8 மொக்கு கூட வைக்கிது பாருங்கள். இது மாதிரி வந்து நிறைய பூக்கள் வந்து ஒரு கிளையிலே வைக்கும். ஸோ பன்னீர் ரோஜா வந்து ஒரு தடவை வேர் பிடிச்சி நல்ல செடி வளர ஆரம்பிச்சிட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். பன்னீர் ரோஜாவோடய பயன்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. நம்ம வந்து அந்த பன்னீர் ரோஜாவை அப்படியே சாப்பிடலாம், அதே மாதிரி வந்து அதை அந்த பன்னீர் ரோஸ் எசன்ஸும் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பூக்கள் நல்ல திக்காக கலராக நிறைய கொத்து கொத்தாக பூக்கணும் அப்படின்னா சிம்பிள் தான், இந்த டீ தூள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இதை நான் வீட்டில் நார்மலாக வந்து டீ டிகாக்ஷன் போட்டுவிட்டு அதை நம்ம வடித்து எடுப்போம் இல்லையா, அதை வந்து தினம் இந்த மாதிரி நான் சேகரிச்சிட்டே வரேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டீ தூளை வந்து ஃபுல்லாக டீ காஃபி தூள் ரெண்டுமே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் காஃபி டிகாக்ஷனும் வந்து அந்த டிகாக்ஷன் எடுத்துகிட்டு அந்த காஃபி தூள் இருக்கும் இல்லையா, அதையுமே கூட ரெண்டையும் ஒன்றா கலந்து இந்த மாதிரி வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருவேன். ஸோ வந்து ஒரு 2-3 நாள் ஆகும், நல்லா வந்து அது உதிர் உதிராக அது வந்து காயணும். அந்த மாதிரி காஞ்ச பிற்பாடு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வந்து நல்லா ஒரு தடவை வந்து கையால் வந்து அதை கட்டிகள் இல்லாமல் அப்படியே நைஸாக பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டீ சக்கை அதே போல் வந்து காப்பித்தூள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஃபில்டர்லேருந்து எடுத்து போடுவோம், டீ டிகாக்ஷனும் நம்ம வடிச்சிட்டு அப்படியே எடுத்து காய வைப்போம். ஸோ அதை கையால் கொஞ்சம் நல்லா ஊற்று விட்ருங்க. இந்த மாதிரி ஊற்று விட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். இது வந்து ரோஸுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு பூஸ்டர்னு சொல்லலாம். நிறைய வருது ரோஸுக்கு வந்து இப்போது ஆர்டிஃபிஷியலாக கூட வந்து நிறைய பூஸ்டர்லாம் விற்கிறாங்க கடையில், சிரப் மாதிரி வருது இல்லாட்டி உங்களுக்கு வந்து பொடி மாதிரி வருது. ஆனால் இது ரொம்ப எளிமையானது, நம்ம வீட்டில் எப்போவுமே கிடைக்கக்கூடியது. ஸோ மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களையே வந்து எப்படி நம்ம வளர்ச்சி ஊக்கியாக கொடுக்கணும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்யலான்னா இந்த டீத்தூளை வந்து மண்ணை கொஞ்சம் நல்லா மேல் மண்ணை கலரி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மண்ணோட கலந்து விட்டுடலாம் மேல் மண்ணோட. அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து பூக்கள் நல்லா வந்து அடர்த்தியாக திக்காக பூக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க, ஒரு மாதத்தில் மொட்டுகள் நிறைய வைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இது என்ன செய்யலான்னா நிறைய நீங்கள் வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரோஸ் செடிக்கு நீங்கள் மண் கலவை தயார் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது அப்போ வந்து என்ன செய்யலான்னா இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த மண்ணிலையும் நீங்கள் கலந்துடலாம். நான் பொதுவாக நான் அப்படி தான் செய்வேன். அந்த மாதிரி செய்யும்போது மண்ணில் இயற்கையாகவே அந்த சத்து இருக்கும்போது செடி வந்து வளர ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பூக்கள் நிறைய வைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னது முன்னாடி வந்து செடி நல்லா வளர்ந்த பிற்பாடு பூக்கள் இல்லை அப்படின்றப்போ, ஆனால் நல்ல செடி நீங்கள் வந்து நர்சரியில் வாங்கி வைக்கும் போதே இந்த மாதிரி மண் கலவையில் இந்த டீ தூளை காய வச்சுருப்பீங்க இல்லையா, காஃபி தூளை ரெண்டையும் கலந்தது அதை நீங்கள் வந்து மண்ணோட சேர்த்துட்டிங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ரோஸ் செடி வைக்க போகிறேன், அதுக்கு இந்த மாதிரி வந்து மண் கலவையிலேயே வந்து இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பூக்கள் கண்டிப்பாக வந்து அடர்த்தியாக பூக்கும், உங்கள் வீட்லேயும் வந்து பன்னீர் ரோஜா ரொம்ப அருமையாக பூக்கும். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.